Hi friends, welcome to Chennai Food. கோதுமை மாவு வச்சு எப்போவுமே சப்பாத்தி பூரின்னு ஒரே மாதிரி செய்யாமல் அந்த மாதிரி மாவு பிசைஞ்சு கஷ்டமும் படாமல் ரொம்ப ரொம்ப சுலபமான சப்பாத்தி முறையில் தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. நான் 250 கிராம் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன், அதை இந்த பவுலுக்கு மாற்றிக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு துருவுண பூண்டு கிரேட்டரில் வச்சு நான் துருவி எடுத்திருக்கேன். சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கக்கூடிய கிரேட்டரில் அதை இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, காம்புகள் அதிகம் இல்லாமல் வெறும் இலையை மட்டும் நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கோங்க. நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கிறேன். இந்த மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் 1.5 கப்புலேருந்து 2 கப்பு அளவுக்கு தண்ணி நமக்கு தேவைப்படும். நான் ஃபஸ்ட்டு 1 கப் அளவுக்கு தான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா ரொம்ப திக்காக இருக்குது, நமக்கு கொஞ்சம் மாவு தண்ணியாக வேணும். அதனால் நான் இன்னும் 1/2 கப்பு அளவுக்கு சேர்த்துக்கிறேன். மாவு பொறுத்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதிகமாக மொத்தமாக சேர்த்துடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்கோங்க. நமக்கு தோசை மாவு பதத்துக்கு மாவு ரெடியாகணும். கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா கலந்துக்கோங்க. நான் மொத்தம் 2 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துருக்கேங்க. இப்போ கடைசியாக நம்ம 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உருக்குன பட்டர் சேர்க்கணும். அதையும் இதில் சேர்த்து விட்டுக்கலாம். பட்டர் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பட்டர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி குழிக்கரண்டியை பயன்படுத்திட்டு நீங்கள் அள்ளி ஊற்றி பாருங்கள். இந்த மாதிரி மாவு நல்லா தோசை மாவு பதத்துக்கு நமக்கு தண்ணியாக இருக்கணும். ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு தவ்வா இல்லைனா பேன் வச்சுக்கோங்க. தவ்வா சூடான உடனே ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. நம்ம ரெடி பண்ண இந்த மாவை அதில் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு எடுத்துக்கோங்க. நான் பெரிய குழிக்கரண்டி எடுத்ததுனால 1.5 கரண்டி எடுத்துருக்கிறேன். லைட்டாக வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. நம்ம தோசைக்கு இழுக்கிற மாதிரி இழுக்கக்கூடாது. ஒரு சைடு நல்லா வேகணும். வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம திருப்பி விடணும். இப்போ ஒரு பக்கம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இந்த சமயத்தில் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். திருப்பிட்டு நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ப்ரெஸ் பண்ணி விட்டு மறுபடியும் திருப்பி விடணும். இப்போ கொஞ்சமாக நம்ம பட்டர் சேர்த்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா அழுத்தி அழுத்தி விட்டிங்கன்னா நல்லா எழும்பி வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சப்பாத்தி செய்கிறதா இருந்தால் கை வலிக்க நம்ம மாவு பிசைஞ்சி திரட்டி செய்வோம். சட்டுன்னு ஒரு டிஃபன் செய்யணும், நமக்கு சப்பாத்தி வேணும்னு நினைக்கும் பொழுது இந்த மாதிரி நீங்கள் தோசை மாதிரி கரைச்சிட்டு அதை நீங்கள் சுட்டு எடுக்கும் பொழுது நமக்கு சப்பாத்தி மாதிரி கிடைக்கும். நல்லா எழும்பியும் வரும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப சுலபமாக இதை செஞ்சு கொடுத்துடலாம். ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக நம்ம மார்னிங்கில் இல்லை நைட்டில் எல்லாருக்குமே செஞ்சு கொடுக்கலாம். நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி போலவே தோசை கோதுமை மாவு பயன்படுத்தி எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ரொம்ப சுலபமாக செய்யலாங்க. நம்ம சப்பாத்தி பூரி செய்யறதா இருந்தால் கஷ்டப்பட்டு மாவு பிசைவோம், இதுக்கு அதெல்லாம் அவசியமே கிடையாது. நம்ம தோசை போலயே ஊத்தலாம். ஆனால் சப்பாத்தி போல இருக்கும், டேஸ்ட்ல அவ்வளவு அருமையா இருக்கும். கண்டிப்பாக நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.